வணக்கம். செவ்வாய் காலை. ஸோ சிட்டுட்டு வாக்கிங் போயிட்டு அவங்க கிளீனிங் வேலைலாம் பண்ணிகிட்ருக்காரு ஹஸ்பண்ட். இட்லிக்கு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறனால நைட்டே ஊற வச்சுட்டேன். உளுந்தை வந்து கழுவிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன். ஸோ அரைச்சா மாவுமே கூட நிறையா காணும். எப்படியும் இட்லிக்கு அரைக்கிறோமே சைடில் அப்படியே வடையும் செஞ்சிட்டோம்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆகிடும்ன்ட்டு அந்த வேலையும் பார்த்துட்ருக்கேன். பால் இல்லாதனால பிளாக் காஃபி போடலான்னு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உளுந்த வடையும் சாம்பாரும் தான். லஞ்சுக்கும் சாம்பார் சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு காய் மட்டும் பண்ணால் போதும். அதனால் ரைஸ் குக்கரில் பருப்பும் ரைஸும் வச்சாச்சு. ஸோ மாவு வந்து காலையிலே அரைச்சா தான் எனக்கு அதுக்கப்புறம்லாம் மாவு அரைக்கணும் அப்படின்னா சோம்பேறியாக இருக்கும். அதனால் எப்பயுமே இந்த மாதிரி தான் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் எடுத்தோடனே முதல் வேலையாக மாவு அரைச்சிருவேன். ஸோ சாம்பார் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் அவரைக்காயெல்லாம் போட்டு கேரட் எல்லாம் சேர்த்து நல்லா சூப்பரான ஒரு சாம்பார். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வடைலாம் செஞ்சேன் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே சாப்பிட்ருவேன் நான். நல்லா நிறைய சாம்பார் ஊற்றி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். ஸோ இட்லி மாவு அரைக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சது. லாஸ்ட்டாக உளுந்து வடைக்குமே கூட போட்டு சுட சுட உளுந்து வடை செஞ்சிட்ருக்கேன். அவ்வளோதான் சாம்பார் கூட சேர்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.